நம்போ மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல கொஞ்சம் மட்டன் குழம்பு வித் பீசஸ் எடுத்துக்கிறேன். மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம அந்த வறுவல் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை நான் ஆட் பண்ணிடணும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஒரு முக்கால் வாசி அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கலர் மாற வரைய வதக்கி எடுக்கணும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு, இது கூட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஜூஸியாக வர வரைய வதக்கி எடுக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் அண்ட் குழம்பு இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். இப்போது இந்த ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த குழம்பு வந்து அந்த மட்டனோடய சேர்ந்து சுண்டுற வரைய நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு குழம்பு லேசாக சுண்டுனதுமே இதில் இன்னும் கொஞ்சம் குழம்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னமும் நம்ம சுண்ட வைக்கணும். இது பண்ணுறதுக்கு நம்ம எந்த வித ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்லை, ஏன்னா இந்த குழம்பு வைக்கிறப்பே நம்ம இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கறி மசாலா எல்லாமே சேர்த்து அந்த குழம்பு வச்சுட்டு அந்த குழம்பு இதில் ஆட் பண்ணி சுண்ட வைக்கிறதுனால இந்த கிரேவி உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே நாள்லே நம்ம மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது நல்லா சுண்டுற வரைய வெயிட் பண்ணும். இப்போ அந்த மட்டன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிட்டா நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம கொத்தமல்லி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்லேயே ஒரே டைம் குழம்பு வச்சுட்டு மட்டன் கிரேவி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வந்து இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் வச்சு செய்கிறப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் கூட நல்லாயிருக்கும். நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே மீதி இருக்கிற வெங்காயம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.